அருள் புரிவதில் தலை சிறந்தவர் தாச ஜனாபீஷ்டப்ரத தக்ஷதராக்ர கன்யாய வரேன்யாய என்று சுவாமியின் சிறப்புக்கு சூப்பர்லேட்டிவ் கொடுத்தவர் அவர் எப்படி அருளை வாரி வழங்குகிறார் என்பதற்கு இங்கே ஏகப்பட்ட சூப்பர்லேட்டிவ் கொடுத்து கொண்டே போகிறார். தாசஜன அபீஷ்டப்ரத அடியாரான மக்களின் மனோரதங்களை நிறைவேற்றி தருகிறார் தருகிறவருக்கு என்பதற்கு பிரதாய என்று போட்டிருந்தாலே போதும். ஆனால் சுவாமியின் அனுகிரக சீலத்தை அப்படி சாதாரணமாக சொல்லி விட்டு விடுவதற்கு தீக்ஷிதருக்கு மனஸ் வரவில்லை. பிரதவுக்கு அப்புறம் ஒரு தக்ஷ, அதற்கப்புறம் ஒரு தர, அதற்கு அப்புறம் ஒரு அக்ரகண்ய என்று சூப்பர்லேட்டிவ்களாக கோத்து கொண்டே போகிறார். அபீஷ்டப்ரத தக்ஷதர அக்ரகண்யாய அபீஷ்டப்ரத தக்ஷ என்றால் மனோபீஷ்டங்களை அருள்வதில் மகா கெட்டிக்காரர். முதலில் வாசுகி தக்ஷகாதி என்ற இடத்தில் தக்ஷ, இங்கே தக்ஷ. தக்ஷ என்றால் ரொம்பவும் கெட்டிக்கார, ரொம்ப சாமர்த்தியமான என்று அர்த்தம். அபீஷ்டத்தை அழிப்பதில் சுப்பிரமணியர் தக்ஷர். அதோடு மட்டுமில்லை, அதற்கும் மேலே கேட்டதை கொடுப்பதில் மிகவும் சிறந்து விளங்கும் தக்ஷர்களான தெய்வங்களிலும் மற்ற எல்லாரை விட இவரே சிறந்தவர், தக்ஷதரர். இது தரமானது என்கிறோம். அப்படியானால் மற்றவற்றோடு கம்பேர் பண்ணும்போது இதுவே சிறந்தது என்று அர்த்தம். அப்படித்தான் இவர் மற்ற அனுகிரக மூர்த்திகளுக்கு நடுவே தரமானவராய் இருக்கிறார். மற்ற தெய்வ உபாசகர்கள் எங்கள் தெய்வமும் அப்படித்தான் என்று வந்துவிட்டால் என்ன பண்ணுவது? சரி, அவர்களோடும் நாம் சண்டைக்கு போக வேண்டாம். ஐக்கியத்துக்கும் சமரசத்துக்கும் தானே சுவாமியும் சங்கீதமும் சாகித்யமும் இருப்பது என்று தீக்ஷிதர்வால் நினைத்து அபீஷ்டப்ரத தக்ஷதரர்களாக பல பேர் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அவர்களில் முதல்வராக நம்பர் ஒன்னாக இவரே மதிக்கப்படுகிறார் என்று போட்டு விடுவோம் என்று முடிவு பண்ணி தக்ஷதரவுக்கு அப்புறம் அக்ரகண்யாய என்று முத்தாய்ப்பு வைத்து விட்டார் போல் இருக்கிறது. தாச ஜனங்களின் இஷ்டத்தை வழங்குபவர்களில் சிறப்புற்றவர்களிலேயும் முதலாமவராக மதிக்கப்படுபவர் என்று பெரிசாக நீட்டி கொண்டு போயிருக்கிறார். அக்ர முதலில், முதலிடத்தில், கண்ய மதிக்கப்படுபவர்,